அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயல் ஒன்றில் விரிவானத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேலு நாச்சியார். நம்ம நாடு 1947 முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களிடம் வந்து அடிமைப்பட்டு மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆங்கிலேயர்கள்லாம் வியாபாரம் செய்வதற்காக, வணிகம் செய்வதற்காக இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இந்தியாவினுடைய வளங்களை எல்லாம் பார்த்து என்ன செஞ்சுருப்பாங்க, இந்தியாவை கைப்பற்றியிருப்பாங்க. அவர்களிடமிருந்து தன்னுடைய நாட்டை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணற்ற தலைவர்கள், எண்ணற்ற மக்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தன்னுடைய உயிர் தியாகம்லாம் செஞ்சுருப்பாங்க. இதில் எண்ணற்ற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஈடுபட்டிருப்பாங்க. இதில் இந்திய விடுதலை போராட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பெண்களும் ஈடுபட்டாங்க, பங்கேற்றார்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அகிம்சை போராட்டத்தில் மட்டுமல்லாமல் ஆயுதமேந்திய போராட்டத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, பெண்கள் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, பல பேரும் பங்காற்றி உயிர் தியாகமெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ரொம்ப கொடுமையான தண்டனைகளையெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, ஆங்கிலேயர்களிடமிருந்து பெண்கள்லாம் வந்து பெற்றிருப்பார்கள். அப்படிப்பட்டவங்களில் பார்த்தோம் அப்படின்னா சில பேர் சொல்லலாம், தில்லையாடி வள்ளியம்மை, ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், இது மாதிரி இன்னுமே எவ்வளவோ பேர் பெண்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, இது மாதிரி ஆயுதம் ஏந்தி போராடியிருப்பாங்க, அகிம்சை வழியிலெல்லாம் போராடியிருப்பாங்க. நம்ம இந்த போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் சிலர் பார்த்துருப்போம். நம்ம இப்போ பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேலு நாச்சியார் அவரை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்குறோம். பாருங்கள், வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர். வணிகம் செய்வதற்காக என்ன செஞ்சாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க. வந்ததையுமே கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக என்ன செஞ்சாங்கன்னா கைப்பற்றிக்கிட்டாங்க. அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர். இப்போ ஆங்கிலேயர்களை எதிர்த்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா வீரப்போர் வந்து பல பேர் புரிஞ்சாங்க. அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே. எண்ணற்றோர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து பயங்கரமாக போர் செஞ்சுருப்பாங்க. ஆனால் சிலர்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தன்னுடைய உயிரை கொடுத்துருப்பாங்க. சில பேர் தான் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. ஆனால் வீரம், அந்த வீரத்தால் கிடைக்கக்கூடிய வெற்றி வந்து போருக்கு மிகவும் அவசியமானது. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெரும் வெற்றியே சிறந்தது. எந்த சூழ்நிலையில் வந்து எப்படி செயல்பட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் சிறந்தது. விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவோம் வாருங்கள். எண்ணற்ற பெண்கள், எண்ணற்ற ஆண்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இதில் சிலர் என்ன செஞ்சுருப்பாங்க, வெற்றி வகையை சுடியிருப்பாங்க. அவர்களுள் ஒருவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேலு நாச்சியார். அவரை பற்றி தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல பார்க்கலாம் அவர் எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். ராமநாதபுரம் மாவட்டத்தை ஆட்சி செஞ்ச அரசருடைய பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லமுத்து. அவருக்கு ஒரே மகள் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்லமுத்து மன்னனுடைய ஒரே மகள் வேலு நாச்சியார், இவரை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஆண் வாரிசை போல் வளர்க்கணும் அப்படின்ட்டு செல்லமுத்து அரசர் என்ன செஞ்சிருப்பார், செல்லமுத்து சேதுபதி அவர்கள் வந்து தாய்மொழியாக தமிழை மட்டும் அல்லாமல் வந்து வேலு நாச்சியாருக்கு ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த எல்லா மொழிகளையுமே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சிறப்பாக கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சிலம்பம், குதிரை ஏற்றம், வாழ்போர், வில் பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். எல்லா பயிற்சிகளையும், சிலம்பாட்டம், குதிரை ஏற்றம், வாழ்போர், வில் பயிற்சி இந்த எல்லாமே என்ன செஞ்சாங்கன்னா வேலு நாச்சியார் வந்து முறையாக கற்றுக்கிட்டாங்க. சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கையில் ஆட்சி செஞ்ச மன்னர் யாருன்னா முத்து வடுகநாதர். இவரை வந்து வேலு நாச்சியார் வந்து திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார். இந்த பெண் அப்படின்னு பார்த்தோம்னா காளையார் கோயில் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்கள் எல்லாம் வந்து முற்றுகையிட்டு அந்த இடத்துல வந்து முத்து வடுகநாதர் என்ன செஞ்சுருவாங்க, தோல்வி உர செய்து அவரை வந்து கொன்றுவாங்க. அந்த போரில், காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் என்ன செஞ்சிருப்பார், ஆங்கில படையோடு போரிட்டு வீரமரணம் அடைஞ்சிட்டாரு. வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். தன்னுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக என்ன செய்யணும், அந்த சிவகங்கை பகுதியை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டு சபதம் ஏற்கிறாங்க. திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். உடனே வேலு நாச்சியாருக்கு அனைத்து வகையான கலைகளும் பயிற்சிகள் எல்லாமே தெரியும் இல்லையா, அதனால் திண்டுக்கல் கோட்டையில் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட படைகளை எல்லாமே திரட்டி அந்த இடத்துல அந்த படைகளுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஆங்கிலேயர்களோட எதிர்த்து என்ன செய்யணும், அந்த இடத்தையும் வந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து பாருங்கள்,
எட்டு ஆண்டுகளுக்கு பின். எட்டு ஆண்டுகளுக்கு பின் என்னாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. பார்த்தோம் அப்படின்னா, திண்டுக்கல் கோட்டையில்தான் என்ன செய்கிறாங்கன்னா, வீரர்களுக்கு எல்லாமே பயிற்சி அளிச்சுட்டு இருக்கிறாங்க. வேலுநாச்சியார் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நடுவில் யார் இருக்காங்கன்னா, வேலுநாச்சியார் தான் அமர்ந்திருக்கிறாரு. அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். அவங்க தான் யார் அப்படின்னா, வீரமங்கை வேலுநாச்சியார் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமையேற்றிருக்காங்க. அவரை சுற்றி அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா, தாண்டவராயர் அப்படிங்கிற அமைச்சரும், சின்ன மருது பெரிய மருது இவங்கெல்லாம் யார் கூட இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேலுநாச்சியாரோடு இருக்காங்க. நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார். சிவகங்கை சொல்கிறாங்க, வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, நம்ம சிவகங்கையை இழந்து 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தன்னுடைய படை வீரர்கள்ட்டெல்லாம் ரொம்ப வருத்தத்தோடு மென்மையான குரலில் வேலுநாச்சியார் அவர்கள் சொல்கிறாங்க. கவலைப்படாதீர்கள் அரசியாரே, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய சின்ன மருது பெரிய மருது பயிற்சியாளர்கள் எல்லாமே சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க அரசியே அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயர். சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம 8 ஆண்டுகள் ஆனாலும் கண்டிப்பாக சிவகங்கையை மீட்கக்கூடிய நாள் விரைவில் வந்துருச்சு அப்படின்ட்டு அமைச்சர் சொல்கிறாரு. அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் சொல்கிறாரு, நானும் இந்த இனிமையான நாளை தான் நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்ட்டு வேலுநாச்சியார் வந்து அமைச்சர்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்போ அது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரிலிருந்து ஹைதரலி அனுப்பிய படை வந்து விட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ ரொம்ப சத்தம் கேட்குது கோட்டைக்குலேருந்துட்டு, என்னடா சத்தம் கேட்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, மைசூரிலேருந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, ஹைதரலி வந்து படை வீரர்களெல்லாம் அனுப்பியிருப்பார் போல இருக்குது அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசையாருக்கு வணக்கம், மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான். அப்படியா, மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வெடுக்கச் சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். வீரன் வெளியேறினான். என்ன செய்கிறான் வீரன் வெளியிருந்து வரான் ஒருத்தேன், வேலுநாச்சியார்கிட்ட, அரசியாரே வணக்கம், மைசூரிலிருந்து என்ன செஞ்சுருக்காரு, ஹைதர் அலி அவர்கள் 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்ட்டு வீரன் சொல்கிறான். அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அவர்களை எல்லாம் என்ன செய்ய ஓய்வெடுக்க சொல் அப்படின்ட்டு சொல்லி நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு வேலுநாச்சியார் அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர். சொல்கிறாரு, இது மாதிரி 5000 படைகள் வந்துருச்சு, இது மாதிரி ஹைதர் அலி அவர்கள் என்ன செய்வார், கண்டிப்பாக இது மாதிரி படை வீரர்கள்லாம் அனுப்புவாங்க அப்படின்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ட்டு அமைச்சர் தாண்டவராயர் அவர்கள் சொல்கிறாரு. மீதி இருக்கக்கூடியதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.